தண்டனம் கொடுக்கிறது யாராலையும் தடுக்க முடியாதுமா. அவ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான், அதான் கொடுத்துட்டான். நீ கண்டது நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். முதல்ல உங்க ஹஸ்பண்டுக்கு சொல்லுங்கம்மா, வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. கண்டிப்பா, நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. இனிமே பாருங்க, என் மருமகளை நான் எப்படி பாத்துக்கிறேன்னு. நான் நாலு புள்ள பெத்தவ, அப்ப எல்லாம் வராத சந்தோஷம் இப்ப எனக்கு வந்திருக்கு. என் மருமகளை நான் தலைமையில வச்சு தாங்குவேன். நல்லா சாப்பிடுங்க ரஞ்சினி, நல்லா ரெஸ்ட் எடுங்க. நெக்ஸ்ட் டைம் வரப்ப ஸ்கேன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசமும் செக்அப்க்கு வந்துருங்க. டாக்டர், ரஞ்சினிக்கு மருந்து மாத்திரை ஏதாவது தேவையா? விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதிருக்கேன், டானிக்கும் எழுதிருக்கேன். ரெகுலரா சாப்பிடுங்க, கேர்ஃபுல்லா இருங்க, நல்லபடியா குழந்தை பிறக்கும். சரி, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இந்தாங்க, போயிட்டு வரேன் டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர், போயிட்டு வரோம். பை. Is it? Murli. Congrats. Enna ma? Murli, nee appa aga pore. ரஞ்சினி, ரஞ்சினி முழுகாம இருக்கா. கங்க்ராஜுலேஷன், கங்க்ராஜுலேஷன். தேங்க் யூ. கங்க்ராட்ஸ் முரளி, குட் லக். Thank you. முரளி, எனக்கு இது போதும்டா. என் குலம் விளங்க, நீ எனக்கு ஒரு வாரிசு கொடுத்துட்ட. இனிமே எனக்கு எதுவுமே வேண்டாம்டா, வேண்டாம். ரஞ்சினிக்கு ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டீங்களா? இல்ல, பேச்ச வரல. என்ன பேசுறதுன்னு தெரியல. முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போங்க, சரியா? ஆமா ஆமா, அதை விட நமக்கு என்ன வேலை? கோயிலுக்கு போலாம். ஆனா இது பாரு ரஞ்சினி, இனிமே வீட்டுல நீ போலீஸ் ஆபீசராவே இருக்க கூடாது. என் மருமகளா தான் இருக்கணும். நான் சொன்ன பேச்சு கேட்கணும். நான் என்ன சாப்பிட சொல்றேனோ அதெல்லாம் சாப்பிடணும். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். என் பேர் குழந்தை நல்ல ஆரோக்கியமா நல்லபடியா பொறுக்கணும். என்னடா முரளி? ஆமாமா, ஆமா. சந்தோஷம் என் நெஞ்சு அடக்கிதுடா. அந்த கடவுளுக்கு என் மேல எவ்வளவு கருணை.
குழந்தையே பொறுக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்த என் புள்ள அப்பா ஆக போறான்னு சொல்றாங்க. இதை விட ஒரு தாய்க்கு என்னடா வேணும்? ஆமாமா. வாடா, வா வீட்டுக்கு போலாம். வா போலாமா. லாலி ஜூ லாலி லாலி ஜூ லாலி லாலி ஜூ.